வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் எம்எஸ் எஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது என்ன கேள்வி அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்பது பத்து பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து கொரோனா லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எங்களுக்கு லீவ் இல்லை நாங்கள் எங்களுக்கு லீவு வருமா எங்களுக்கு எக்ஸாம் கேன்சல் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஏற்கனவே சொல்லியிருக்கிற அதே பதிலை தான் நம்ம திரும்ப சொல்லணும் என்ன அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிற மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் கோர்சஸை தவிர மீது எல்லாத்துக்குமே வந்து ப்ளஸ் டூவோட இந்த போர்டு எக்ஸாம் இருக்க வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அட்மிஷன் போடுறாங்க என்ஜினியரிங்காக இருக்கட்டும் அக்ரியாக இருக்கட்டும் வெட்னரியாக இருக்கட்டும் அல்லது ஈவன் நான் டிகிரி கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் ஸோ இந்த மார்க்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அண்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் போக ஆசைப்பட்டாலும் சரி ப்ரைவேட் காலேஜ் போக ஆசைப்பட்டாலும் சரி அங்கேயும் மார்க்ஸ் சிஸ்டத்தை வச்சு தான் அவங்க வந்து அவங்கள அட்மிஷன் போடுறாங்க ஸோ பன்னிரெண்டாவது மதிப்பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மதிப்பெண்களாக விளங்குது நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா நம்முடைய வாய்ப்பு பறி போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது டீச்சர்ஸ் அவங்களுக்கு தகுந்த மார்க் போட்டுட்டாலோ அல்லது ஏதோ ஒரு மார்க்கை வச்சு உங்களுக்கு மார்க் போட்டு நீங்கள் ஒரு டேர்ம் எக்ஸாமை அரையங்குறைய எழுதிருந்து அந்த மார்க்கை உங்களுக்கு வச்சுட்டாலோ அது மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் அதனால கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதுறது தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் அதுதான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா மார்க் இல்லாதனால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இந்த முறை சிலபஸ் குறைச்சிருக்காங்க இருந்தாலும் டைம் பத்தில் எக்ஸாமுக்கு நம்ம கடுமையாக ப்ரிப்பேர் ஆகிறோம்னாலும் கூட கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்கவே அதே சூழ்நிலை தான் இருக்குது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நல்லா படித்தா நல்ல காலேஜ் போகிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ரெண்டாவது விஷயமா பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒன்பது பத்து பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களோட எண்ணிக்கை குறையும் போது வகுப்பில் உங்களை பிரித்து உட்கார வைக்கிறதுக்கான இடம் அதிகரிக்குது மாணவர்களோட நெருக்கடி குறையுது பயணிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை குறையுது அப்போது நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை குறையும் போதே உங்களுக்கு கொரோனா பரவதுக்கான வாய்ப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் குறையுது எங்களுக்கு ஒரு வேலை வகுப்புகள் விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொரோனா ரொம்ப தீவிரமடைஞ்சா அரசு மாற்று ஏற்பாடுகளை பத்தி சிந்திக்கலாம் ஆனால் எக்ஸாம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆன்லைனோ அல்லது கல்வி தொலைக்காட்சியோ ஏதாவது ஒரு வழியில் படிக்க சொல்லி உங்களை எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ஒன்பது பத்து பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு லீவ் விட்டாங்களே எங்களுக்கு லீவ் விட மாட்டாங்களா எங்களுக்கு எக்ஸாம் கேன்சல் ஆகாதா அப்படின்னு எதிர்பார்க்கிறத விட நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகுங்க உங்களுக்கு வருத்தமாக கூட இருக்கலாம் ஆனால் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற எக்ஸாம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும் அது என்னோடய ரெக்வெஸ்ட்டும் கூட இந்த எக்ை நீங்க எதிர்கொண்டே ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கு வேணா எக்ஸாமை தள்ளி வைக்கிறதுக்கு அரசு முயற்சி பண்ணலாம் அதற்கான வேண்டுகோள்களை நீங்க கொடுக்கலாம் மே மாசத்துல எக்ஸாம் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வைங்க இந்த கொரோனா காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூன் மாசத்துல வைங்க அல்லது ஜூலைல வைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுகோளை நம்ம எழுப்பலாம் பொதுவா நம்ம எல்லாருமே சேர்ந்து எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் வைக்கலாம் ஏன்னா இப்ப நாளுக்கு நாள் கொரோனாவுடைய தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே வர்றதுனால அதை கவர்மெண்ட்டும் கன்சிடர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது ஆனா எக்ஸாம் கண்டிப்பா இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தான் பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் நம்மளோட நமக்கு வர வேண்டிய மார்க் வராம நம்ம போய் சேர வேண்டிய கோர்ஸ் கிடைக்காம நம்ம எதிர்காலத்துல ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழல் ஏற்படும் ஸோ மனம் தளராமல் நமக்கு எக்ஸாம் இருக்கிறத மனசுல வச்சுக்கிட்டு கண்டிப்பா தொடர்ந்து நீங்க எல்லாரும் படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல காலேஜ் போகணும் அப்படிங்கறதுதான் என்னோட ரெக்வஸ்ட் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட அப்டேட்ஸை உடனுக்குடன் பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி